குக்வித் கோமாளி இந்த ஒரு சீசன் பல பிரச்சனைகளை தாண்டி தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஜட்ஜஸ்லாம் மாறினாங்க, ஸோ ஓரளவுக்கு நல்லாவே போச்சு அப்படின்னே சொல்லலாம். இந்த ஒரு சீசன்லேருந்து இப்போ ரீசெண்டாக மணிமேகலை விலகிட்டாங்க. இதை பார்த்த உடனே ரசிகர்களெலாம் ரொம்ப பெரிய அதிர்ச்சி. ஸோ வந்து இதுக்கு மணிமேகலை என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, எனக்கு சுயமரியாதை தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதை தொடர்ந்து நிறைய பேருக்கு மணிமேகலைக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மறைமுகமாக பிரியங்காவை தான் தாக்கி பேசியிருந்தாங்க. என்ன வந்து என்னோட வேலையை செய்ய விடாமல் தடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஒரு இடத்துல மரியாதை இல்லை அப்படின்னா அந்த இடத்துல நான் வேலை பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாங்க. நானும் எவ்வளவு வந்து என்னோட கோபத்தை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைச்சேன், ஆனா என்னால முடியல, அதனால வாக் அவுட் பண்ணிட்டு வந்துட்டேன்னு சொல்லியிருந்தாங்க. இதுக்கு மணிமேகலையோட ஹஸ்பண்ட் ஹுசைன் இருக்காரு இல்லையா, அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, தட்ஸ் மை கேர்ள் அப்படின்னு ஒரு பிக் போட்டு ஷேர் பண்ணியிருந்தாரு. இது வந்து மணிமேகலையை சப்போர்ட் பண்ற விதமா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம நியூஸ் ரீடர் அனிதா சம்பத் இருக்காங்க இல்ல, அவங்களுமே என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, தைரியம்னா இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு அவங்க ஒரு மெசேஜ் கொடுத்திருக்காங்க. ஸ்டோரியிலுமே ஒரு சில விஷயம் நிறைய பேர் வந்து மணிமேகலைக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பிரியங்காவை திட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆமாம், பிரியங்கா ரொம்பவே ஒரு டாமினேட்டிங்கான கேரக்டர் தான் அப்படின்னு நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க போல. அவங்க எல்லாருமே இப்போ மணிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி மோர் அப்டேட்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.